கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் லொல்லு சபான்னு ஒரு ப்ரோக்ராம். அதுதான் டிவிக்கு எப்படி அது விஜய் டிவி அறிமுகம் யாரால் கிடைச்சது? அது அந்த நல்ல கேள்வி சார். விஜய் டிவி மகேந்திரன் சார் என்ன பண்ணுங்க, எனக்கு தெரியாது, நான் அப்போது பாபா படத்துக்காக ஒரு 40 நாள் கேட்டாங்க. அப்போது இவர் நெல்லை சிவாவையும் கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஷோக்காக. ஆக்சுவலாக இந்த லொல்லு சபாக்காக சொல்கிறேன், நான் சொல்கிறேன், லொல்லு சபாக்காக அவர் அங்கே போயிட்டார். ஆக்சுவலாக அவர் தான் இங்கே கூப்பிட்டாங்க. அவர் அதுக்கு போயிட்டார் பாபா படத்துக்கு, நான் விஜய் டிவிக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், மாட்டுகிட்ட போய் இன்டர்வியூ பண்ணுறது. அது ரஜினி சார் கூட நடித்தது, கமல் சார் கூட நடித்தது, ஹீரோயின்ஸ் கூட நடிக்க, அந்த அதில் பேட்டி காட்டுறது, உனக்கு பிடிச்ச நடிகை எது, எந்த நடிகையோட க்ளோஸுன்னு முட்டும், ரகசியத்தை கேட்டால் முட்டுவிய அப்படின்னு இந்த மாதிரி. அப்புறம் ரஜினி சார் எப்படி சும்மா நடிக்கிறாரா இல்லை நல்லா வரான்னு உதைக்கும், கோபம் வருது, ஓ ரஜினி ரசிகையா, ரசிகராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடோட இது பண்ணோம். அது நடுவில் வந்தேன், ரஜினி சார் நடித்த அந்த படம் பேர் சொல்லு அப்படின்னு, படம் பண்ண பாருங்கிற மாதிரி மாடு அப்படிங்கும், ஓ பார்க்கவா அப்படின்னு வந்தேன்டா பால்கார் அது போடும். கமல் சார் என்ன பண்ணியிருக்கா, அவரு கூட யாருமே நடிக்கிற கஷ்டமாச்சு அப்படின்னு, யார் சார் நடிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க. அப்போ ஒன்று இந்த சொன்னபடி கேளு அந்த பாட்டு வரும், அது மாதிரி எல்லாரும் கூட வர்ற மாதிரி. நீங்கள் இதுக்கு பழைய படம்லாம் நடிச்சிருக்க, தேவர் ஃபிலிம்ஸாக நடிச்சிருக்க, உங்களுக்கு மாட்டுக்கார வேலை அது இதெல்லாம் நடிச்சிருக்க, வச்சே சொல்லணும் எல்லா படமும் நடிச்சிருக்கேன், தலை புரட்சி தலைவரோட அப்படிலாம் கேட்கேன். இது இப்படி கேள்வி கேட்க அது அந்த கிட்ட ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ப்ரோக்ராம் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி போச்சு விஜய் டிவியில். இந்த லொலுத்தபா அது வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அன்னைக்கு மாட்டு பொங்கலுக்காக எடுத்தாங்க. மகேந்திரன் சார் அங்கே இபியா இருந்த ஹிட்டாக இருந்தார், அவர் என்ன பண்ணிட்டார், இந்த பையனை கூப்பிடுங்க லொல்லு சபாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பண்ணுவார், அது நல்லா பண்ணியிருந்தார். அப்போ அவங்க கூப்பிட்டு அமிச்சாங்க. அப்போ நாங்கள் முத முதல் லொல்லு சபா போகிறப்போ பொலிட்டிக்கல் சண்டையர் தான், கவர்மெண்ட்டை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறது தான், கலைஞர் இப்படி, ஜெயலலிதா இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படின்னு. அது ஒரு 15 ப்ரோக்ராம் போச்சு விஜய் டிவிக்கு, மிரட்டல் வந்துச்சு, அவங்க பயந்து யோ பொலிட்டிக்கல் வாணாம் பிரச்சனை வந்துடும் போல இருக்கேன். சினிமா பொலிட்டிக்கல் தொட மாட்டாங்களே அவங்க, தொட்டாங்க அதுதான். அதுக்கு முன்னாடி அடநாராயணான்னு ஒன்று பண்ணாங்க, நாராயணான்னு ஒன்று பண்ணாங்க, சாரி மெல்ல பேசுங்க ஏதோ பேர், நாங்கள் அடநாராயணம் அப்புறம் பண்ணோம், அந்த இது ரொம்ப ஃபேமஸ், சும்மா பொலிட்டிக்கல் பற்றி பேசுவாங்க ரெண்டு பேர் அவ்வளோதான். இது வந்து நாங்கள் அப்படியே சீனாவே நடித்து கிச்சு கராட்டா பண்ணுவோம் அந்த மாதிரி. இது 15 எபிசோடுக்கு பிரச்சனை வந்து வேணான்னு விஜய் டிவியே சினிமா சட்டையர் பண்ணோன்ட்டு பாலாஜின்னு ஒருத்தர், அதான் நம்ம சந்தானத்துக்கு குரு, அவன் வெள்ளையாக இருப்பான், குண்டாக இருப்பான், வெரி டேலண்ட், ஒரு 7 ப்ரோக்ராம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஜிஇசின்னு விஜய் டிவிக்கு முன்னாடி இருந்தது. அவன் தான் புனிதா புதிரா புனிதான்னு இருப்பான், அதான் அவன் தான் டைரக்ட் பண்ணது, ரொம்ப ஃபேமஸ். அவன் பண்ண 5-6 ப்ரோக்ராம் ஹிட்டு. அவனை கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க, அவன் இந்தமாரி பல கெட்ட போட்டு கொஞ்சம் பண்ணுவான், நடுவில் சினிமா காமெடி பாட்டுன்னு போட்டுக்கலாம், அவனை கூப்பிட்டு பண்ணுங்கன்ட்டாங்க. அவன் வந்தோடனே என்ன வேணான்ட்டார் ராம்பாலா, ஏன்பா அவன் வந்துட்டு அம்பா அவர் தான் இது இதை பற்றி டீட்டெயிலாக நீ வேணான்னா. அவன் பாலாஜி சொன்னான், இவர் நிறைய சினிமா நடிச்சிருக்காரு, இவர் இருந்தால் நமக்கு ஹெல்ப், இவர் இருக்கணும்னு பாலாஜியை நமக்கு ஓகேன்ட்டார் ராம்பாலா. அதுக்கப்புறம் நானும் அவங்களும் அப்படி சினிமா சட்டையர் ஜென்ரல் நிறையா பண்ணியிருப்போம், சூப்பராக பண்ணியிருப்போம், அதெல்லாம் இட்டு நடுவில் தொடக்கூடாதெல்லாம் தொட்டார் ராம்பாலா. அதான் அந்த சுவாமியெல்லாம் முருகன் பிள்ளையார் எல்லாரையும் கோர்ட்டில் ஏற்றி கேஸ் போட்டுருவார், பிள்ளையார் முருகன் வந்து பிள்ளையார் மேலே கேஸ் போட்டுருவார், ராமரை கோர்ட்டில் ஏற்றி நீங்கள் சீதையை சந்தேகப்பட்டு தீ குளிச்சிக்கலாம், சீதை உங்களை சந்தேகப்பட்டா நீ தீ குளிப்பீங்களா, இப்படிலாம் கேட்டு பிரச்சனை. ராமசேஷன் வந்து ஒரு 500 பேரோட விஜய் டி வாசல் போட்டார், என்ன எவன் வந்தாலும் வெட்டு வாட்டார், அவ்வளோ பிரச்சனை. நான் சொன்னேன் சார், எந்த மதத்தையும் இரிட்டேட் பண்ணாமல், எந்த மதத்தையும் ஊண்டிங் பண்ணாமல், எந்த நடிகரையும் ஊண்டிங் பண்ணாமல் ஜாலியாக அவங்களே ரசிக்கும்படியாக காமெடி பண்ணுங்க. எனக்கு தெரியுங்க இதெல்லாம் ஃபாரினில் ஃபேமஸ் சொன்னால் கேளுங்க. இப்படி தான் விஜயகாந்த் சார் வந்து
சொல்லலே தான் எனக்கு கேள்வி. அவர் வீட்டில் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பையன், அப்பா கொடுப்பா லொல்லு சபா பார்க்கணும்னா. லொல்லு சபாவா? என்னென்ன ஆமாம் அதுதான், அதுதான் வானத்தை போல. நான் தான் விஜயகாந்த் டென்ஷன் ஆகிட்டான். ஏயா நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுறோம், அதை கலாய்ச்சிட்டா இருக்கீங்க. ராம்பாலை கூட்டம் பண்ணிட்டார். நேரம் ஏவிஎம்க்கு ராம்பாலா போய் நிற்க நான் கையை கட்டி சார் என்ன நினச்சிட்ருக்கீங்க. பட் நான் சொல்லியோ அப்போ ரொம்ப இது நடிகர் சங்கத்திலாம் அந்த பெரிய கூட்டம்லாம் போட்டாங்க. பெரிய சார் அந்த இதில் இதாகி அவர் கூட்டம் மிரட்டினாங்க. இல்லை சார் இது வந்து ஃபாரினில் ஃபேமஸ், கேரளாலாம் கூட ஃபேமஸ், இதில் ஃபேமஸ், அதில் நம்ம கிட்ட தேவையில்லாம் ஏன் பண்ணுற நீ சினிமாவை எடுக்கிற உனக்கு அப்படி என்ன தெரியும் அப்படி இப்படி கணம்னா திட்டி அமைச்சிட்டார். பார்த்தா அடுத்து கூப்பிட்டு வா சொன்னாலாம் கூப்பிட்டு இவரே கேட்டார். இப்போ நம்ம ராதா ரவியை வாடா எங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இப்போ மெம்பராக சேர வரியா? கிண்டல் அதில் ஆச்சரியமாக சந்தானத்துக்கெல்லாம் மெம்பர்ஷிப் கொடுத்துடாதீங்க. இதே உங்களுக்கு மன்மதனில் கவுண்டபடியே சந்தானத்தெலாம் போடாதப்பா, அவன் சினிமாவை இது பண்ணவன்ப்பா அப்படின்னு கவுண்டர் சொல்லி. ஆமாம் கவுண்டர் அதையும் மீறி சிம்பு நிறைய சீன் கொடுத்து அதில் தான் இட்டானா சந்தானம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. கூப்பிட்டு மிரட்டிருக்காரு இவர். அடுத்த வாரமே நரசிம்மா போஸ்ட் பெய்ட் சிம்மா ப்ரீபெய்ட் சிம்மானு எடுக்க அமிச்சுட்டு. அதே மாதிரி சிவாஜி, சிவாஜி சார் தெய்வ மகன் வந்து அவ்வளோ சூப்பர் ஆக்டிங். இந்த தேவன்மலை தெய்வ மகன் மூணு ஆக்டு, அதில் ஒரு ஆக்டு மனோகர்னா மூணாவது சிவாஜி, இன்னும் டென்ஷன் சந்தான ஒரு சிவாஜி. இந்த இடத்துல ஜிப்பு இருக்காரு, நம்ம பேண்ட்டு ஜிப்பு அதை கட் பண்ணி வச்சு விட்டார். அது பெரிய பிரச்சனை. ராம்குமார் சார், பிரபு சார்லாம் வந்துட்டாங்க விஜய் டிவிக்கு. வாட் நான்சன்ஸ்! அப்போ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணிக்கமா கண்ணாம்னா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததுலேருந்து அது டெலிகாஸ்ட் ரிப்பீட் நிறையா பண்ணுவாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. இதெல்லாம் தேவர் மகனுக்கு கோயம்புத்தூர் தஞ்சாவூர் இதெல்லாம் சிவாஜி சாரும் இங்கெல்லாம் கமல் சார் ஃபேமஸும் அங்கெல்லாம் ஊர்வலத்து போஸ்டர் ஒட்டி லொல்லுத்தமாக நிறுத்துங்கள்லாம் ஆயிடுச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் விக்ரம் சார் விசார் சார்லாம் எங்கள் படத்தை எப்போ பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நிறைய ரசிகர் ஆகிட்டாங்க அதுக்கு. பசி சத்யா மேடம் சொல்லுவாங்க, சினிமாவில் உனக்கு சான்ஸ் கிடைக்கும், எல்லா கேரக்டரையும் உள்ள சம்பளம் பண்ணிட்டு அப்படின்னு. சிவாஜி ரசிகர் தீவிரமான ஒரு லேடி அழுதுட்டாங்க என்கிட்ட, சார் சிவாஜி சார் நான் உயிர் சார் தயவு செய்து பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு. ப்ளீஸ் நல்லா பண்ணுறீங்க, இருந்தாலும் அப்படிலாம் பண்ணாது சார். ப்ளீஸ் சார் சிவாஜி சார் அப்படின் நல்லா இருக்கு, இருந்தாலும் சிவாஜி சார் பண்ணாது சார், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா நான் அவருடைய தீவிர ஃபேன், உயிர். அவர் 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 மாதிரி வீட்லேயே நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி இதில் பண்ணேன். எனக்கு ரொம்ப அவர் கிண்டல்னால் அப்படி பண்ண மாட்டேன். சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் வாய்ஸு பேசுவோம், மற்ற யார் வாய்ஸும் பேச மாட்டேன். ஆனால் நாயகன் பண்ணுறப்போ கமல் வாய்ஸுன்னு நான் ஜீவா நல்லா, எல்லா நடிகர் மாதிரி ஜீவா நல்லா வாய்ஸ், அவங்களுடைய அந்த ஆக்டிங்லாம் அப்படியே பண்ணுவோம் ரியாக்ஷன். சார் நாயகன் நான் பண்ணால் நல்லாயிருக்கு, எனக்கு குரலே வேணாம், அந்த ஹைட்டு கெட்டப்பு அந்த ஏஜ் அந்த இது போட்டால் நீங்கள் தான் பண்ணுன்ட்டார். சரி பார்த்தா இப்போ பசங்கள்லாம் ஜீவா தான் சொல்கிறானுங்க, ஆனந்து முருகன் சேது இவங்க எல்லாருமே. இவர் இல்லை இல்லை சாங்கா தான் பண்ணுன்ட்டார். ராம்பாலா? ராம்பாலா அது நான் தான் பண்ணேன். பார்த்தாக்க 500,000 பேர் பார்த்துருக்காங்க யூடியூப்லேயே, அவ்வளோ ஃபேன் ஆகிட்டாங்க. அப்போ நாயகரையா அப்படின்னு சொல்லு அப்படின்னு நான் பேசுகிறேன். அம்மாரா பேட்டோம் துமாரா பேட்டோம் அப்படிம்பார் மனோகர். இதெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு சாயந்தரம் தருவாங்க அவசரப்பட. அது சின்ன சின்ன விஷயத்தில் பண்ணா அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. அவர் சில டிசைட் பண்ணி இந்த கேரக்டர் இவங்க பண்ண, அவர் சந்தானம் உட்காந்து மேக்கப் பண்ணி விடுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி உங்களா உங்களை மாதிரி என்ன மேக்கப் பண்ணி விடுவாங்க. அந்த நடிகர் மாதிரியே மேக்கப் பண்ணி விடுவாங்க. அது அவங்களே எல்லாம் பண்ண, மேக்கப் பண்ணி இருந்தால் கூட எந்த விக் யாருக்கு பொருந்தது என்ன சூட் ஆகுது அவங்களே பண்ணுவாங்க, எல்லாம் அவங்களே செய்வாங்க. கூடிய மன்றான் சொன்னால் ரொம்ப கலாய்க்கிறாமே வேணாங்கன்னு போக்கரியே பேக்கரின்னு எடுத்து விஜய் சார் அப்பா கூப்பிட்டு தூத்துக்குடியிலேருந்து அருவாளோடு வரானுங்க, எல்லார்த்தாலையும் மதுரையிலேருந்து வர்றதில்ல சீவிரம் டென்ஷன் ஆகிட்டார். எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டுக்குன்ட்டார். இவர் அனுப்பிச்சி விட்டு அப்புறம் பேசி நான் பண்ண டைரக்ஷன் என் பசங்க பண்ணானுங்க. அது சாதாரணமாக சினிமாவில் இருக்க கேரக்டர் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்னு பண்ணிக்கிட்டு இருந்த போக ரெண்டு பேரும் சினிமா தேட்டரில் விஜய் ஏதாவது டைலாக் பேசு, விஜய் ஏதாவது இது பண்ணு,
சரி சரி சண்டை போடு சண்டை போடு அங்கே தூங்கணும் பாடு இப்படிலாம் பண்ணிட்டாங்க. அது பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு. அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து டெலிகாஸ்டே அடுத்ததுக்கு அந்த போக்கரியை நிறுத்திட்டு அப்புறம் விஜயை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பாராட்டுலாம் எடுத்து அதுலேயே ஜீவா விட்டு எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி விஜய் எனக்கு ரொம்ப புதுக்கம் காரணம் தெரியுமா எனக்கு அப்போ அண்ணா அண்ணான்னு நீ தான் அதிகம் யூஸ் பண்ணுற புரியல வாங்கண்ணா சொல்லுங்கண்ணா போங்கண்ணான்னு நிறைய பேசுறீங்கள அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே அவர்கிட்ட எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சி போய் விஜய் அவர் படத்துலேயே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஜீவாவுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கூட ரொம்ப கலாய்ச்சா நானே சொல்ல ராம்பாலாட்ட சார் ஊண்டிங்காக யாரும் பண்ணாதீங்க. ராம்பாலா ரொம்ப பயங்கர ஓவர் குசும்பு சார் ஒரு மாதிரி குசும்பு யாருமே அந்த மாதிரி காமெடி சென்ஸ் உள்ள டைரக்டர் பார்க்குறது கஷ்டம். தொடர்ந்தே நார்மல் இது வந்து ஸ்பூஃபு பட் வந்து நார்மல் கதையிலேயே அவர் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு சார். நார்மல் இது சூப்பர் ஹிட் சார். ஜென்ரலில் நாங்கள் எஸ்டீம் இங்கிலீஷ்னு ஒன்று பண்ணோம். டைலாக் வந்து ஒருத்தர் பேசுவான் தப்பு தப்பாக பேசுவான் அது பசங்க எடுத்து ரொம்ப ஹிட்டு. அப்புறம் ஹைகோர்ட்னு ஒன்று பண்ணோம் சாதாரண ஒர்க்கர் மாதிரி அது ஹிட்டு. இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கோம். ஜென்ரல் காமெடியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நான் தான் சந்தானத்திட்ட சொல்லுவேன் ஏய் ராம்பாலாவும் உனக்கும் நல்ல நல்ல சிங்க்கு அவரை ஒரு படம் பண்ணுறாங்க அவரெல்லாம் ஒத்து வர மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியாக தான் இது பண்ணோம். நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் சுனில் படித்த சுனில் நடித்த மரியாதை ரமணா படம்னா நீ பண்ணலாம் நல்லா இருக்கும்டான்னு ஐயோ அவர் மாதிரிலாம் பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அதே படம் பண்ணான். ஆனால் டைரக்டர் அதில் ராஜமௌலி இதில் இவன் பண்ணிட்டான். பட் ஆனால் என்ன பிரேம் இதில் நம்ம ராம்பாலா நான் சொன்ன ராம்பாலாட்டு இருக்க பசங்கள்லாம் ராம்பாலாவே இருந்தாங்க. ஆனந்து முருகன் சேது சேது சுந்தர் இவங்க எல்லாருமே வெரி டேலண்டட். உட்காந்து ஒரு 5 படத்தை எடுத்துப்பாங்க. இதுமே அவ்வளோ ஒரு ஜென்ரல் அவ்வளோ 5னா எங்கேயுமே போக முடியாது. வாரத்தில் 2 நாள் தான் இருக்கும் லொல்லு சபா ஷூட்டிங். எங்களுக்கு அதுவும் மண்டையை பிச்சுக்கிட்டு எழுதுவாங்க அவ்வளோ கவுண்டர் எழுதுவாங்க நம்ம பதிலே பேச முடியாது எதுவுமே அப்படி எழுதுவாங்க. அப்படி சும்மா 1 வருஷம் நின்றுடுச்சு லொல்லு சபா நிறுத்திட்டாங்க. நடிகர்கள்லாம் பேட்டி கொடுக்குற மாட்டேங்கிறாங்க விஜய் டிவிக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணி ராம்பாலாக்கு அங்கே வேலை கொடுத்துட்டாங்க. இவனுங்க சும்மா இருந்தாங்க. நான் சொன்னேன் போய் சந்தா சந்தானத்தின்னு சொன்னேன் உனக்கு இவங்க தான் செட் ஆவாங்க இவங்கள வச்சுக்கேன்னு. அவங்களாம் வரமாட்டாங்க ராம்பாலா விட்டுன்னா இவன்கிட்ட சொன்னேன் டேய் நீங்கள் அவர்கிட்ட போ அவன் மூடு உன் மூடு செட் ஆகும் எழுதுங்க டைரக்ஷன் கேளுங்க எனக்கு ஒரு படம் கொடுன்னு கேளுங்க அந்த மாதிரிலாம் செய்வாப்பில் நீங்கள் அம்மா செய்யுங்கிறான்னு. அதுக்கு போய் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் சந்தானம் சூப்பர் ஹிட். சந்தானம் சேர்ந்த புதுசில் எங்களையெல்லாம் லொல்லு சபா டீம்மு சந்தானத்திட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது லொல்லு சபா மாதிரி ஆகிட்டு அவங்கள யாரையும் கூப்பிடாதுன்ட்ருப்பாங்களா என்னன்னு தெரியல. யாரையுமே கூப்பிடல. மனோகர் ஒண்டி 2-3 கூப்பிட்டாரு அந்த படம் சரியாக போகலை. அந்த பயத்தை சொன்னது கரெக்டுன்னு நினச்சிட்டார். நான் கிட்டத்தட்ட 40வது படமோ 50வது படமோ தெரில பாஸ் என்ற பாஸ்கர் அதுக்கு 7வது ஆள் தான். 6 பேர் கூப்பிட்டு 6வது ஆள் பாலாஜி. பாலாஜி பண்ண மாட்டேன்ட்டார் அவர் குருநாதர். அவன் சொல்ற இந்த மாதிரி எனக்கு அந்த ஏஜி கரெக்டர் அது அரிய இருக்கு அதெல்லாம் வேணான்ட்டாப்புல. பட் சாமிநாதன் திடீர்னு சொல்லிட்டார் சந்தானம் அரிஞ்சு அறியா டக்குன்னு என்னை போட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க சார் என்னென்ன இந்த மாதிரி நாளைக்கு கும்பன் சுட்டிங்க பண்ணுங்களேன் இல்லை இல்லை நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் சார் என்னது நாளைக்கு சுட்டிங் நீ கேட்குறீங்கன்னு போன வைங்கன்ட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க சார் ப்ளீஸ் என்ன இந்த மாதிரி அவசியம் நீங்கள் வரணும் சார் சார் சிவா சார் சொன்னார். ஏன் சிவஸ்ரீ ஃபிலிம்ஸு அவங்க மணியர் கம்பெனிலாம் நிறையா படம் பண்ணியிருக்கேன் சரி அவங்க படம்னோடனே சரி இது பண்ணுங்கள் சாமி அடுத்த படத்தில் பெரிய கேரக்டர் அதெல்லாம் வேணாம் இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறேன் இதில் வந்து நான் பண்ணுறேன் திடீர்னு கூப்பிட்றீங்க எப்படி வரதுன்னு வெளியில் கார் நிற்கிது வாங்க நிறைய ஏசி பஸ் போட்டிருக்கு பர்த் பஸ்ஸு நீங்களும் கேமராமேன் வரீங்க நாளைக்கு காலையில் அங்கே ஷூட்டிங்கு நான் படித்த அதே காலேஜு அங்கே ராஜேஷ் சார். ராஜேஷ் சார்கிட்ட பிடிச்ச விஷயம்னா ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக எந்த டென்ஷன் இல்லாமல் நடிகர்கள் ஃப்ரீயாக பண்ணலாம். அவ்வளோ நல்லா நான் பண்ணுறப்போ கேமராமேன் சொல்லிட்டார் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாருன்னு. ஒன்று நான் சொன்னேன் இல்லை சார் இவங்கெல்லாம் செட்டில்டாக இருக்காங்க அவர் கொஞ்சம் ஓவராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அரியர் ஃப்ரெண்டு பழைய ஆள்
பண்ணட்டும் கண்ணடிச்சிட்டேன் நீ பண்ணிட்டார் பாஸ் எப்படி இருக்கீங்க நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப அது அவர் பிடிச்சி போச்சு. நான் அது இவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஒரு ஆஃப் டே தான் அன்றைக்கி நடித்தோம். சண்டே சண்டே தான் அந்த காலேஜ் பர்மிஷன். அடுத்த சண்டே போய் இன்னொரு அந்த ஸ்கூல் உள்ளே உட்காந்து பண்ணுறது. அப்போது நயன்தாரா மேடம் எல்லாருக்கும் இதை அங்கே பாஸ் பண்ணுங்கள் இதை அங்கே பாஸ் பண்ணுங்கன்னு பேப்பர் கொடுத்துட்டே வருவாங்க எக்ஸாமுக்கு. நான் சொன்னேன் என்கிட்ட அவரப்போ பாஸ் பண்ணுங்கன்னு ஒன்று சொல்லுங்கன்னு. ஏன் ப்ளீஸ் நீங்கள் படம் பார்த்தா தெரியும். நயன்தாரா மேடம் ஒரு நிமிஷம் நின்றுட்டு கொடு பாஸ் பண்ணுங்கள் அப்படிமா ட்ரை பண்ணுறேன் மேடம். அது தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸு. அந்த மாதிரி பயங்கர டவுன் எதிர்பார்க்கல. பாசன் பாசன் மிகப்பெரிய லைஃப் அது. அதுக்கு பிறகு சந்தானத்தோட நிறைய படம் இல்லை. அரண்மனை அரண்மனை இல்லை. நீங்களும் கலைஞ்சிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே கோயசல்ல மேடம். அதில் சுந்தரிசி சார்ட்ட பிடிச்ச விஷயமே அத்தனை நடிகர்னு தெரிவாங்க. அத்தனை நடிகருக்கும் வேலை இருக்கும். அத்தனை நடிகருக்கும் ஸ்கோப் இருக்கும். ஸ்கோப் இருக்கும். அதுக்கு அவங்க யூஸ் யாருக்கு என்ன வருது அதை யூஸ் பண்ணிப்பாரு. எனக்கு பெரிய அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சந்தானத்தோட துருவவுட்டு அதிகமாக சீன் படித்து நடித்த படம் அரண்மனை தான். அந்த படம் ஹிட்டு. சூப்பர் ஹிட்டு. சூப்பர் ஹிட்டு. அந்த ஒவ்வொரு சீனும் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க பாஸ் இவருக்கு சுகரே வராது பாஸ் எப்படி சொல்கிற தூக்கத்தில் நடக்கிறார். டாக்டர் என்ன சொல்கிறார் ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடந்தால் சுகர் வராதுங்கிறார். இவர் நைட்டு ஃபுல்லாக நடக்கிறார் இவருக்கு எப்படிப்பா சுகர் வரும் டேய் மூஞ்சில் ஊற்றுற ரத்தம் வரட்டும். அந்த மாதிரி அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் அந்த இன்றைக்கே எல்லோரும் சின்னதாக எல்லாம் சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சேன்னா நீங்கள் சும்மா இங்கே வாங்க பா சிக்கர் குமார் ரெடி ரசம் வச்சா சமையல் ஓவர். அது எவ்வளோ பேர் ஃபேனாக இருக்காங்க டேய் எதுக்கு வந்தோன்னு தெரியல சமையக்காரனாவே மாறிட்டியானா. அது மாதிரி ரொம்ப அடும்பு அந்த படத்தில் எல்லாரும் சார் சீன் பை சீன். அதான் எனக்கு சுந்தரிசி சார் ரொம்ப அடுத்து படம் கலகலம்பு 2 கலகலப்பில் நடிக்கலன்னு நினச்சேன். 2 கூப்பிட்டாரு. அப்போ கண் ஆப்ரேஷன் போக முடியாமல் போச்சு. காசிக்கு கூப்பிட்டாரு. சுந்தரி சார்கிட்ட பிடிச்ச விஷயம் அந்த கலகலப்பு இல்லாமல் இருக்காது. படமே ஜாலியாக இருக்கும். விஷயம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி ராஜேஷ் சார் படங்களும் ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம். அதுமாதிரி இப்போ புது கல்யாண் ஒரு டைரக்டர் பாருங்க அவர் எல்லா நடிகருக்கும் என்ன உண்டோ அவங்கள பிடிச்சி வேலை வாங்குறதுக்கு இல்லாட்டி 5 கேமரா வச்சுப்பார் அட்டி அட்டின்னு அடிப்பார். நமக்கு ரிப்பீட்டு 3 தடவை பேசணும். இப்போ வர்ற புது டைரக்டர்லாம் 4 ஆங்கிள் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் நானும் போன ஞாபகம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த படம் டைலாக் கொடுத்துட்டு மனோபாலா சார் ஹெட் கான்ஸ்டபிள் சுவாமிநாதன் கான்ஸ்டபிள் காமெடி டைலாக் பேசுகிறார். காமெடி டைலாகே நீங்க கேட்டி நாகேஷ் சார் சந்திரபாபு தேங்காய் சீனிவாசன் தங்கவேலு இவங்க மாதிரி யதார்த்தமாக கூட்டணி ஈகோ இல்லாத ஒன்று இடத்துல 5 காமெடியன் இருந்தாலும் போட்டி இருக்கும் பொறாமல் இருக்காது. இப்போ வந்தாலே இவர் எதுக்கு வந்திருக்காரு அவரே வந்தார்னு கேட்க பி சீரியஸ் ஒரு டைரக்டர் சொல்லவே சொல்லிட்டார் சீரியஸ் சீன் நீங்கள் வேணான்றோம் சீரியஸ் நாங்கள் ஏன் இருக்கக்கூடாதுங்க அப்படி அப்படி இல்லை உங்களை பார்த்தா சிரிச்சிருவாங்க. அப்போ நான் காமெடி பண்ணாலே சிரிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தா போட்டா சரி. நான் பாலையா சார் மாதிரி வரணும்னு நினச்சேன். அவருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். நான் என்ன இங்கே வித்யா காட்டுறேன் காவல்துறை நண்பர்களே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம்.